ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஆர் கேமிங் சேனல். ஸோ நம்ம கொஞ்ச நாளாக நம்ம வந்து ஷார்ட்ஸே போட்டுட்டு இருந்தோம், பெரிய பெரிய வீடியோ அப்லோட் பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சில வீடியோவில் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணலாமான்னு நம்ம கேட்டிருப்போம். நான் எப்படியோ ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம நான் டவுன்லோட் பண்ணி ஒரு 2 மாதம் இருக்கும், ஆனால் எனக்கு இப்போ தான் வீடியோ போட முடிஞ்சிச்சு, சாரி, மன்னிச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு 2 மாதம் ஆச்சு, நம்ம கேம் பிளேலாம் கொடுத்து வேறு லெவலில் ஐடியா ஆக்கி வச்சுருக்கோம். நம்மளோட பழைய ஐடி தான் அது. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய் நம்ம ஒரு லூனுல்ஃப் மேட்ச் எப்படி நம்ம கேம் பிளே இருக்குன்னு ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். போக போக நம்ம சேனலுக்கு நிறையா வீடியோ ஃப்ரீ ஃபயர் பற்றி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க கேம்குள்ளே போய் சந்திப்போம். ஸோ கைஸ், நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்ம ஐடி, ட்ரெஸ் இல்லைன்னு சந்தேகப்படாதீங்க, நம்ம ஐடி வேறு லெவலில் இருக்கும். நம்ம எக்ஸ்டென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணதுனாட்டி இந்த ட்ரெஸ் வச்சு தான் இன்றைக்கான மேட்ச் ஆட போகிறோம். சரி, வாங்க லோன் ஹல்ஃபுக்குள்ளே போகலாம். என்னோடய ரேங்க்லாம் அவ்வளோ பெருசாலாம் இருக்காது, நம்ம இப்போ லோன் போடுவோம், ஸ்டார்ட் கொடுப்போம். நம்ம சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம், அப்போ தான் நான் பேசுகிறேன், சவுண்டு உங்களுக்கு கேட்கும் இல்லை நான் கேட்காது. நம்ம சவுண்ட் எஃபெக்ட் ஸ்லோ பண்ணுறதுக்குள்ளே மேட்ச்க்குள்ளே போயிடுச்சு. நம்ம கேம் பிளே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பிஆர் ரேங்க் புஷிங் டிப்ஸ் போடலாமா, இல்லை கிளாஸ் போடுறாங்க கேம் பிளே போடலாமா, இல்லை ரூம் மேட்ச் வீடியோ போடலாமான்னு அதுவும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்மவும் கண்ணு எடுத்தாச்சு. ஒரே நிமிஷம், இப்போ நம்ம சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் ஸ்லோ கொடுக்குறக்குள்ள அடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். செட்டிங்ஸில் போய் சவுண்ட் எஃபெக்ட் க்ளோ கொடுத்தாச்சு. இவன் என்ன ஆஃப்லைன் மாதிரி ப்ராங்க் பண்ணுறான், மண்டையில் வச்சுருவோம், அவ்வளோதான். க்ளோவால் ஸ்கின்னும் இல்லைன்னு சந்தேகப்படாதீங்க, நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணல, 2 மாதமாக இப்படி தான் வச்சு ஆடிட்டு இருந்தேன். நம்ம அடுத்த மேட்ச்சில் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அடுத்த வீடியோவில் கெத்தான ட்ரெஸ் வச்சுட்டு வந்து கேம் பிளே வீடியோ போடுறேன். என்னாச்சு அவன் ஆஃப்லைனாக இந்த மேட்ச் இந்த கண்டென்ட் வேஸ்ட்டாக போயிருமான்னு எனக்கு தெரில. சரியாக அவன் ஆஃப்லைன் மாதிரி தான் இருக்கே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், வரவும் மாட்டான். சரி கைஸ், நம்ம இந்த வீடியோவே அப்படியே நம்ம ஒன்ட்டா படிக்கிற மாதிரி இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போவோம். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் எனிமீஸ்லாம் எப்படி வராங்கன்னு பார்க்கலாம். இங்கன்னு ஆஃப்லைன்லேயே இருக்கான். சரி கைஸ், இந்த வீடியோ அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இனிமி வந்து ஆஃப்லைனே ஆஃப்லைன் மாதிரி நடிக்கிறானா, இப்போ வந்து நம்மளை அடிப்பானா மறக்காமல் பார்ப்போம். வாங்க வாங்க, அவன் கன் எடுக்கிறானோ இல்லை அது கம்ப்யூட்டர் எடுக்கலாம்னு தெரில. அவன் கன்ஃபார்ம் ஆஃப்லைன் தான் கைஸ், அவன் கன்ஃபார்ம் ஆஃப்லைன் தான். சரி, நம்ம அடிச்சிருவோம். ஆமாம், சரி கைஸ், எனக்கே ஒரு என்னோடய ஃபோனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வந்து 8-15 நிமிஷம் ரொம்ப நேரம் வீடியோ போட்டால் நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது யூடியூப்பில். அது இப்போ நம்ம குட்டியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம எத்தனை நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிக்கணும், 3 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சில சில இந்த மேட்சை முடிச்சுட்டு இந்த வீடியோ போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு இப்போ மணி வந்து எவ்வளோ ஆச்சுன்னா, இப்போ 8:17 ஆச்சு கைஸ் மணி. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிற டைம் வந்து 8:30 அப்லோட் ஆயிரும். இப்போ நான் வீடியோ எடுத்து இப்போவே அப்லோட் பண்ணிடுவேன், மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்மளோட யூஎம்பி ஸ்கின் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரில. சரி, நம்ம கன் எடுத்தாச்சு, படப்படன்னு போய் இந்த ஒரு ரவுண்டு தான், இந்த ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். இந்த ரவுண்டாவது வெட்டித்தனமாக மண்டையில் அடிக்கிறோம். சரியான டேமேஜ் போது எனக்கு தெரிஞ்சு, ஐ திங்க் எனக்கு டவர் இல்லை. ஆமாம், இப்படி அடித்து இந்த மேட்ச் போய் அடித்தாச்சு. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, உங்களை அடுத்த வீடியோவில் எனிமீஸோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை போடுறேன். சரி கைஸ், ஆர்ஆர் கேமிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கைஸ், பை பை. நம்ம வந்து மொத்தம் 5 கில் எடுத்திருப்போம். சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.